ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரே மாதிரி தான் குழம்பு வைக்கிறோம், இன்றைக்கி வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பருப்பு உருண்டு குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அதையே நம்ம மட்டும் பண்ணணும், உங்களோடய ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். பருப்பு உருண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் துவரம் பருப்பு ஒரு முக்கால் கப்பும், கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பும் குழம்பு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அடுத்து பருப்பு உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். சிறிதளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, சிறிதளவு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 10-15 சின்ன வெங்காயம். இது வந்து மாவுக்கு அரைச்சதுக்கப்புறம் சேர்க்கறதுக்கு தேவையான பொருட்கள். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான மாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பருப்பு, தேங்காய், வரமிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, இதை வந்து உரகுரப்பான மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா மாவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு தாளித்து விட்டப்புறம் இந்த உருண்டைகளை வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து குழம்பு ரெடியானதும் கடைசியாக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு வடை சட்டியை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற மசாலா தூளெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலா தூளெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா தூள் சேர்த்த உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலா தூள் நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி 1/2 கப் புளி கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு அடுத்து நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு உருண்டைகளை வேக வச்சிடலாம். பருப்பு உருண்டைகள் வேகிறதுக்குள்ள நம்ம குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றுறதுல குழம்பு நல்லா கெட்டியாகவும் இன்னும் டேஸ்டாகவும் வரும். பருப்பு உருண்டையை 1-10 நிமிஷம் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததும் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்ச பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். குழம்போட சேர்த்து அந்த பருப்பு உருண்டையை 1-5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி குழம்பே இறக்கிடணும். இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.